யோகேஷ் கண்ணன், வயது 13. 2018ல் நிசார்க்கில் ஜாயின் பண்ணார். நிசார்க்கில் இருக்கிற மற்ற குழந்தைங்க மாதிரி அவருக்கும் ஏஎஸ்டி இருக்குது. ஆனால் ட்ராயிங்கில் நிறையவே இன்ட்ரெஸ்ட். இந்த இன்ட்ரெஸ்ட்டை வெளியில் கொண்டு வர அவரோட பேரண்ட்ஸ், டீச்சர்ஸ், தெரபிஸ்ட்ஸ் இன் நிசார்க் நிறையவே சப்போர்ட் பண்ணாங்க. அவருக்கு ப்ரொஃபஷ்னல் ட்ரைனிங் கொடுத்தாங்க, நிறைய ஒர்க் ஷாப்லேயும் பார்ட்டிசிபேட் பண்ண வச்சாங்க. படிப்புன்னு வரும்போது யோகேஷுக்கு எப்போவுமே போராட்டம்தான். ஆனால் ட்ராயிங்குன்னு வந்துட்டா ஒரே கொண்டாட்டமாக இருப்பார். அவரோட நோட்புக்ஸில் ஒளிஞ்சிருந்த ட்ராயிங்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக போர்ட்ரேட்ஸா பெயிண்டிங்ஸாக வெளியில் வர ஆரம்பித்தது. நிறைய காம்படிஷன்ஸ்லேயும் பார்ட்டிசிபேட் பண்ணார். இதனால் அவரோட செல்ஃப் எஸ்டீம் ரொம்பவே இம்ப்ரூவ் ஆச்சு. அண்ட் அவரோட போர்ட்ரேட்ஸ் அண்ட் பெயிண்டிங்ஸும் சேலுக்கு வந்தது. இந்த லாக்டவுன் டைமில் துவண்டு போய் வீட்டில் உட்கார்ந்துருக்காம பாட்ரி, அதாவது மட்பாண்டங்கள் செய்ய கற்றுக்கிட்டாரு. இப்போது அவருடைய புதிய இன்ட்ரெஸ்ட் அந்த ஸ்கில்லை வச்சு கிளே மாடல்ஸ், சிற்பங்கள் இதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. யோகேஷோட அச்சீவ்மெண்ட்ஸை அடுக்கிக்கிட்டே போகலாம். இளம் சாதனையாளர் விருது நம்ம ஆன்ரபிள் மினிஸ்டர் மிஸ்டர் வேலுமணி கையால் வாங்கியிருக்காரு. லிம்கா ரெக்கார்ட்ஸ் லார்ஜஸ்ட் ஸ்பீச் ரிலே அந்த டைட்டிலையும் வின் பண்ணியிருக்காரு. ஆர்டிசம் அப்படின்னு ஒரு ஒர்க் ஷாப் நடத்தப்பட்டிருந்தப்போ அதில் யோகேஷ் தான் சீஃப் கெஸ்ட். யுனைடெட் ஸ்கூல்ஸ் ஆர்கனைசேஷன் ஆஃப் இந்தியாவிலிருந்து ஸ்பெஷல் ஆர்ட் அவார்டு வின் பண்ணியிருக்காரு. யோகேஷ் இஸ் ஆர்டிஸ்டிக் அப்படின்னு சொன்ன காலத்தை பின்னுக்கு தள்ளிட்டு யோகேஷ் இஸ் ஆர்டிஸ்டிக் அப்படின்னு தனக்குத்தானே ஒரு புது அடையாளத்தை உருவாக்கியிருக்காரு. இதுதான் நம்ம யோகேஷ் கண்ணாவோட வெற்றி பயணம். வணக்கம், என் பேர் பிரேமலதா, என் பையன் பேர் யோகேஷ் கண்ணா. அவன் எங்களோட ரெண்டாவது பையன். அவன் ஆர்டிசம். நாங்களும் நிறைய ஸ்கூலு பிறக்கப்பா இப்படி இருக்குன்னு எங்களுக்கு தெரியல. பிறந்த பிறகு பார்த்தா கொஞ்சம் நாளில் அவனுக்கு ஆர்டிசம் இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு. நாங்கள் நிறைய ஸ்கூலுக்கு கொண்டு போய் விட்டோம். ஆனால் எந்த ஸ்கூல்லையும் அவனை சரியாக இது பண்ண முடியல. அவனை கேர் எடுத்து யாரும் பார்க்கல. அப்புறமா எங்கள் கணவரோட ஃப்ரெண்டு தான் நித்திலியம் ஸ்கூலை பற்றி சொன்னாங்க. இப்போ அவனுக்கு யோகா சொல்லி கொடுத்தாங்க. டிராயிங் வரைகிறதுல அவன் பெஸ்ட்டாக இருக்கிறான். எல்லா இடத்துலையும் அவன் நல்லபடியாக பேர் வாங்கிறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சிலை செய்வான், சிலை செஞ்சான். இந்த தடவை அவன் விநாயகர் சிலை செய்ய வச்சு அதை சேல்ஸ் பண்ணி கொடுத்தாங்க. அவங்க இருக்க மிஸ்ஸு எல்லாருமே குழந்தைகளை அப்படி பார்த்துப்பாங்க. வேறு எந்த ஸ்கூலில் இப்படி பார்ப்பாங்களா என்னான்னு எங்களுக்கு தெரியாது. நாங்களும் அவனை படிப்படியாக என்கரேஜ் பண்ணுறோம். அவன் இவ்வளோ தூரத்துக்கு வந்ததுக்கு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இப்படி ஒரு குழந்தை இவ்வளோ தூரத்துக்கு வரும்னு யாருமே நம்ப மாட்டாங்க. ஆனால் அவனை இவ்வளோ தூரத்துக்கு கொண்டு வந்தது அந்த மிஸ்ஸு, அந்த மேடம் எல்லாத்துக்குமே ரொம்ப அவங்க மேலே அவ்வளோ அவங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. குழந்தைகள் இவ்வளோ தூரம் வந்துடுவாங்கன்னு ஒரு நம்பிக்கையோடு அவங்க செயல்படுறதுனால அந்த குழந்தைங்க கண்டிப்பாக நல்லா வர்றாங்க. நாங்கள் அவங்களுக்கு தான் கடமைப்பட்டிருக்கோம் அவனை இவ்வளோ தூரம் கொண்டு வந்ததுக்கு. ரொம்ப நன்றி.